அதாவது பாத்தீங்கன்னா காற்று சுழற்சி தற்போது குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டிருக்கு. நேற்றைய தினம் இலங்கை அருகே நிலை கொண்டிருந்துச்சு. இன்று காலை மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டிருக்கு. இதன் விளைவாக டிசம்பர் 17ஆம் தேதி காலை முதலே தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல்வேறு இடங்கள்ல பலத்த மழை பதிவாயிருக்கு. பல இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாயிருக்கு. தற்போது கிடைத்திருக்கும் தகவல் படி திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலையில 35 சென்டிமீட்டர், கக்கச்சி பகுதியில 35 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர், சாத்தான்குளத்தில் 31 சென்டிமீட்டர், திருச்செந்தூர்ல 33 சென்டிமீட்டர். இவை அனைத்துமே டிசம்பர் 17ஆம் தேதி காலை 8:30 மணியில் இருந்து இரவு 8:30 மணிக்குள்ளாக ஒரு 10 மணி நேரத்திற்கும் இந்த அதீத மழைப்பொழிவு தென்கோடி மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த தென்கோடி மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி ஒரே இடத்துல நிலை கொண்டு நாளை மாலை வரைக்குமே, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி இரவு வரைக்குமே அதே இடத்துல நிலை கொண்டு பிறகு மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவா தென்கோடி மாவட்டங்கள்ல பரவலாக அதீத மழைப்பொழிவு நாளை காலை, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி காலை 8:30 மணிக்குள்ளாக தென் மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 60 சென்டிமீட்டர் கிட்ட பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அளவுக்கு அதிகமா மழை பெய்யுதுங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வோட இருக்காங்களா, மக்களுக்கு இது வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் இன்று பிற்பகல் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. பிற்பகல் 12:30 மணிக்கு காலை முதலே அதீத மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்திய வானிலை மையம் ஆரஞ்சு தான் கொடுத்திருந்தாங்க. பிறகு 3 மணிக்கு அவசர அவசரமாக ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. 3 மணி அளவிலேயே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதிகள் எல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது அதீத மழைப்பொழிவு பதிவான பிறகுதான் இந்திய வானிலை மையத்திலிருந்தே ஒரு அதீத மழைக்கான எச்சரிக்கையே வந்து விடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அரசுக்கும் இதே நிலைதான். அரசு தரப்புக்கும் இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு அதீத மழைக்கான எச்சரிக்கை இன்று மாலை பிற்பகல் 1:30 மணி அளவுல தான் கிடைத்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அரசும் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு தவறி இருப்பார்கள். அதே போல மக்களுக்குமே இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு இருக்காது. இருந்த போதிலும் தனியார் வானிலை ஆர்வலர்கள், பல்வேறு பல ஆர்வலர்கள் வந்து அதீத கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கடந்த சில நாட்களாகவே மக்களுக்கு கொடுத்து வந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. தரப்புல இருந்தே வந்து சரியா கணிக்க முடியல, சரியா சொல்ல முடியலங்கிற பட்சத்துல வந்து தனியார் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க கணிச்ச தாண்டி மழை பெய்ய வாய்ப்புகள், அதாவது நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான். சென்னையில பாத்தீங்கன்னா மிச்சம் புயல் ஒரே இடத்துல மையம் கொண்டு மழைப்பொழிவை கொடுத்தது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதியில கடலோர பகுதிகளில் நிலை கொண்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இரண்டிலும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலை கொண்டு நகராமல் நின்று மழைப்பொழிவு கொடுக்குது. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு அந்த வடகிழக்கு காற்று குவிதல் விழும் பகுதிகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கு. அதனால அடர் மேகங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விழுந்து ஒரே இடத்துல நின்று மலை மேகங்களும் நின்று நீண்ட நேரம் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பட்சத்துல சென்னையை விட இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு, அதாவது 50-60 சென்டிமீட்டர் போன்ற மழைப்பொழிவு அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்குள் பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி மழைப்பொழிவு 50-60 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குதா? இது வந்து இதற்கு முன்னாடி எப்போ நடந்தது? இல்ல, இந்த மழைப்பொழிவுக்கு தற்போது கிடைத்திருக்கும் தகவல் படி பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து மாஞ்சோலையில 35 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு, கக்கச்சி பகுதிகளில் 35, ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் 39. இந்த மழைப்பொழிவு இன்று காலை முதல் இரவு வரைக்கும் பதிவான மழைப்பொழிவே கடந்த 150 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. இது இன்னும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்பதனால் கடந்த 200 ஆண்டுகள்ல பெய்யாத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக டிசம்பர் 19ஆம் தேதி காலை வரைக்குமே தென் மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா எந்த மாவட்டம் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும்?
பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் பெரிதாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல்வேறு இடங்கள்ல குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். அதே போல பெரும்பாலான திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கு. இந்த சூழல்ல அணைக்கு நீர்வரத்தும் வெகுவாக அதிகரித்திருக்கு. வரக்கூடிய மணி நேரங்கள்ல நீர் திறப்பு, அணைகளிலிருந்து நீர் திறப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுது. மலைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளிலையும் மலைப்பொழிவு தீவிரமாக இருக்கு. மாநகர பகுதியிலையும் தீவிரமான மழைப்பொழிவு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையுமே தீவிரமான மழைப்பொழிவு இருக்கு. இப்படி இருக்கும் சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அபரிவிதமான நீர்வரத்து இருக்கும். மாநகர பகுதி கடலோர பகுதிகளிலையும் அதீத மழைப்பொழிவு இருக்கும் போது ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகளுக்கு அதிகப்படியான நீர்வரத்து வரும். அதன் காரணமாக அதிகப்படியான நீர் வெளியேற்றமும் அடுத்த 2 நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்ட அணைகள் குறிப்பாக தாமிரபரணி, பாபநாசம் போன்ற அணைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 1992 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்றே அடுத்த 2 நாட்கள்ல தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஒரு சூழல் நிலவுகிறது. இதனால பாதிப்பு அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை தாண்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கடலோர பகுதிகள் எல்லாம் அதீத மழைப்பொழிவு அப்படிங்கிறது பார்க்காத ஒரு பகுதிகள். அதாவது இப்போ ஒரு நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஒரு 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு உடன் ஒரு நாள் முழுவதும் பதிவானால் அந்த மழைப்பொழிவிலிருந்து அதை சமாளிக்கும் ஒரு தன்மை வந்து இயல்பாகவே இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு உண்டு. அதே சமயத்துல தென் மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு பதிவாகும் பட்சத்துல அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பகுதிகளில் அது போன்ற மழை வாய்ப்புகள் அவ்வப்போது நிகழக்கூடியதுதான். தொடர்ந்து எப்பயுமே அது போன்ற ஒரு அதீத மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்காது. அதன் காரணமா தற்போது பெய்து வரும் அந்த வரலாறு காணாத மழைப்பொழிவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள், ஆற்றங்கரையோரம் கூடிய பகுதிகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே போல நீர்வீழ்ச்சிகளுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வார விடுமுறை நாட்களாக சென்றிருப்பவர்களும் வந்து இந்த அதீத மலைப்பொழிவுல மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் இருக்கு. அவர்களும் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்கு. இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல தொடர்ந்து 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவு வெள்ளம் வருது, மழை வருதுன்றதுனால மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதோ ஒண்ணு இருப்பாங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வரலாறு காணாத மழை வந்து எப்போது ஒரு வரும்போது மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அவங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே தொடங்கி இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 19 முற்பகல் 10 மணி வரைக்கும் தென் மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருப்பது நல்லது. குறிப்பா தென்காசி, தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்ட மக்கள் இன்று காலை முதலே பெய்திருக்கும் மழையினால பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கு. தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் சற்று பாழ்வான இடங்களுக்கு செல்வது நல்லது. பழுதடைந்த வீடுகள்ல இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணிக்காமல் இருப்பது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது மாஞ்சோலை, ஊத்து, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அந்த பாபநாசம் போன்ற பகுதிகள்லாம் வந்து மக்கள் செல்வதற்கு தடை விதிப்பது மிகவும் நல்லது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் எச்சரிக்கையாக இருப்பதே மிகவும் நல்லது. டிசம்பர் 19 காலை 10 மணி வரை. இப்போ குறிப்பா வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வெள்ளம் மழை வரும்போது அது தொடர்பா மக்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும். எப்போதுமே வந்து சென்னை வெள்ளத்தால பாதிக்கப்பட போகுதுங்கிற ஒரு பார்வை இருக்கும். மற்ற கிராமப்புறங்கள், தென் மாவட்டங்கள்ல இருக்கும் போது அது குறித்தான பெரிய ஒரு விஷயமா அதை பார்க்க மாட்டாங்க. மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், உதவக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போது உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்ய தயாரா இருக்கணும்னு ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லுங்க. குறிப்பா எப்பயுமே உள்ளதுதான், சென்னையில ஒரு சிறிய மழை பெய்தாலுமே பெரிதாக பேசும் பொருளாகவும் காட்சி ஊடகங்கள்லயும் அது வந்து பெரிதா விவாதிக்கப்படும். அதே சமயத்துல பிற மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு பதிவாகும் போது அது பெரிதாக பேசப்படாது. ஆனா தற்போது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. இது பெரிய ஒரு பேரிடராக மாறுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இந்த தருணத்துல பிற மாவட்ட மக்கள் கண்டிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு கை கோர்க்க வேண்டும். தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஊடகங்களும் வந்து தென் மாவட்டங்களை வந்து முடிந்த வரைக்கும் வந்து ஏற்பட்டிருக்க பாதிப்பை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும்.
இந்த சூழல்ல தென் மாவட்டங்கள்ல டிசம்பர் 19ஆம் தேதி காலை முதல் மழை வந்து சற்று படிப்படியாக குறையும். இருந்த போதிலும் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்குமே மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல. குறிப்பா வந்து சபரிமலை போன்ற கோயில்களுக்கு போற பக்தர்கள் வந்து கண்டிப்பா போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முன் அறிவுறுத்தல் வந்து கொடுக்க முடியும்? இந்த கன மிக கனமழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக அதீத மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி வரை சபரிமலை பகுதிகளுக்கு வந்து செல்லாமல் இருப்பது அவர்களது திட்டங்களை வந்து சற்று தாமதப்படுத்திக் கொள்வது நல்லது. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு சபரிமலை செல்லும் பக்தர்கள் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியாக செல்லும் பட்சத்துல 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துக் கொள்வது நல்லது. தற்போதைய நிலையில வந்து திருநெல்வேலி, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணிப்பது அவ்வளவு உகந்தது அல்ல.